ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 11ஆம் தேதிக்கான தி இந்து தினமணியோட நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து. பேரிடர் மேலாண்மையில் தமிழகம் முதலிடம். பேரிடர் மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் இருப்பதாக தமிழக நீர்வள பாதுகாப்புத்துறை மற்றும் நதிகள் சீரமைப்பு கழக இயக்குநர் சத்யகோபால் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் எந்தெந்த வகையான பேரிடர்லாம் ஏற்படும்னு? சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் மாதிரி, குரங்கு நிலை ஏற்பட்ட தீ மாதிரி. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க இப்பயே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம தமிழ்நாடு. பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன? பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதிகளை முதல்வர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிச்சார்ல. இதனால் தமிழகத்தில் இருக்கிற திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாவூர் மற்றும் கடலூரில் சில பகுதிகளுக்கு இதனால் நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக 2011 உத்தரகண்டில் தான் இந்த முதல் வேளாண் சிறப்பு மண்டலமாக அறிவித்தாங்க. இந்த வேளாண் மண்டலத்தின் அறிவிப்பினால் பயிர்களை பாதுகாக்க நவீன ஆராய்ச்சி கூடங்கள், சாகுபடியிலிருந்து சந்தைப்படுத்துதல் வரைக்கும் கண்காணிக்க ஒரு குழு, இளைஞர்களை வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபட வைக்கிறது போன்ற பணிகளை இதை இவங்க செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தில் அடுத்த பொதுத் தேர்தல் எப்போ அப்படின்னு? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மனித உரிமை ஆணைய தலைவராக துரை ஜெயேந்திரன் பதவியேற்பு. இன்னைக்கு பிப்ரவரி 11 இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய்.